டவுட்நெட் ஆப்பை இன்று பதிவிறக்குங்கள் டவுட்நெட்டில் ஆறாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை கணிதம் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம் உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் இடுங்கள் அதனை கிராப் செய்யுங்கள் உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள் டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள்

இப்படி இருக்குன்னு ஒரு இந்த நம்ம இத ஒரு ஏ பி சிடினு எடுத்துக்கலாம் ஓகே ட்ராபீசியம் ஃபீல்ட் இருக்கு அதோடய parallel சைட் பேரல் சைட்னா இதுவும் இது வந்து மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர் அண்ட் டென் மீட்டர் சைடு வந்து 10 மீட்டர்

ஸோ ஏரியா ஆஃப் டிராபீசியம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் டிராபீசியம் அப்படின்றது ஒன் பை டூ இன்டூ சம் ஆஃப் சைட்ஸ் இன்டூ ஹைட் ஓகே இந்த மாதிரி

ஸோ இது நம்ம ட்ராப் ஈஸியான்னு சொல்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சம் ஆஃப் பேலசீஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம இந்த இடத்துல ஒரு கன்சிடர் பண்ணுவோம் என்னண்ணா இந்த பாயிண்ட் இருக்கா ஸோ இதுலேருந்து நம்ம இங்கே ஒரு லைன் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அண்ட் இங்கே வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் போடுவோம் ஓகே ஸோ இப்போ பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு ஆல்டிட்யூட் வந்து ஹைட்டாக ஸோ இது சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லும் ஹைட்டுன்னு சொல்லுமா ஸோ இது வந்து ஹெச் ஓகே அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணுமா ஸோ இப்போ இத பாருங்களேன் இந்த இந்த ஷேப் அதாவது இந்த ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா இங்க டென் அப்படின்னா கண்டிப்பா இங்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா இப்படி வரைகிற மாதிரி அர்த்தம் சோன்னா இங்க டென் தான் இருக்கும் ஓகே சோ அகார்டிங் டு இடத்துல டென்னா இந்த இடத்துல டென் தான் வரும் அப்படின்னா அப்போ இங்க வந்து நமக்கு டென் தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ இந்த என்டையர் இது வந்து ஹோல் வேல்யூ ஸோ இந்த என்டையர் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ அதுல நமக்கு என்ன குடுத்துருக்காங்க ஸோ இந்த என்டையர் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஓகே ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ல நமக்கு இந்த இந்த டைரக்ஷன் அண்ட் இந்த டைரக்ஷன் இதுதான் வேணும் ஸோ இந்த என்டையர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பார்ட் வந்து டென்னா இந்த பார்ட்டும் டென்னு

அதுக்கு என்ன ஃபார்முலான்றதை நம்ம செக் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா தெரியும்ல ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா அதில் த்ரீ சைட்ஸ் தெரியும் அப்படின்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த த்ரீ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இங்கே ஈ போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா நம்ம எஸ் வச்ச மாதிரி எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ Okay. So A would a value 13 plus 14 plus 15 by 2. Okay. So this addicum is 13 plus 14 plus 15 by 2. Wow. So uh, 5 plus 4, 9. 9 plus 3 went 12 is so, a 2 balance 1. Um the 1, 1, 1, so 3, 4, so 42 by 2. So 21. So S would value 21. Okay. தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன் டூ எஸ் மைனஸ் பி இன் டூ எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ டுவெண்ட்டி ஒன் இன்டூ எஸ் வந்து ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இதுதான் ஸோ தேர்ட்டீன் அண்ட் பிங்கிறது ஃபோர்டீன் அண்ட் சிங்கிறது ஃபோர்டீன் பிஃப்டீனா ஸோ அப்போ தேர்ட்டீன் அண்ட் இது வந்து இது வந்து ஸோ இது படி நம்ம எழுதுறோம் ஸோ இது வந்து என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் பிஃப்டீன் அந்த மாதிரி இருக்கா ஸோ அப்போ இது எய்ட்டு இது வந்து செவன் அண்ட் இது வந்து சிக்ஸு ஓகே

ஸோ அப்ப பிக் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கு ஒரு ஃபோர் மட்டும் இருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூன்னு வெளியெடுத்துடலாம்ல ஸோ அப்ப செவன் இன் டூ த்ரீ இன் டூ அதுக்கப்புறம் செவன் போயிடுச்சு த்ரீ போயிடுச்சு அண்ட் ஒரு டூ போடுச்சு அண்ட் இந்த ஃபோரையும் நம்ம வந்து டூ இன் டூ டூன்னு பிரிக்கலாமா ஸோ அப்ப அதையும் டூன்னு எடுத்துடலாம் ஓகே இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்டூ டூன்னு இருக்கா த்ரீ ட்வெண்ட்டி எல்லாம் பண்ணும் போது எனக்கு எயிட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஓகே ஸோ எயிட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கள் ஸோ இப்ப நம்ம வந்து இதை கண்டுபிடிச்ச அப்புறம் டேரக்டா ஏரியா ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாமா ஸோ அப்ப ஏரியா ஆஃப் ட்ரயங்கிளுக்கு

ஆண்ட் இ நோடி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரெண்டு பேரலல் சைட்ஸையும் ஆட் பண்ணிவிடுவோம் இது தெரிஞ்சிருச்சு பட் ஹைட்டு தெரியணும்ல ஸோ ஹைட்டு தெரியிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏரியா ஃப்ராயங்கிள் ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணி அட்லாஸ்ட் நம்ம ஹைட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அப்போ ஜஸ்ட்டு ஃபார்ம்லால் அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகே ஸோ ஏரியா ஆஃப் ட்ராப்பீஸியம் தானே கேட்டிருந்தாங்க ஸோ ஏரியா ஆஃப் ட்ராப்பீஸியம் இக்வல் டூ ஒன் பை டூ இன் டூ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ்

ஓகே ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேபிளில் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் டூ டேபிளில் டூ டூஸ் ஆஃப் ஃபோர் பேலன்ஸ் ஒன் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் ஸோ இப்போ செவன் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட்னு இருக்குது ஸோ செவன் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா ஒன் நைன்டி சிக்ஸ் வரும் ஓகே ஸோ இப்போ ஒன் நைன்டி சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் ஏரியா ஆஃப் டிராப்பீசியம் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஓகே அதாவது இந்த டிராப்பீசியம் ஏரியா கண்டுபிடிக்கணுன்னா parallel sides 10 plus 25 into height நம்ம கண்டுபிடுச்ச வேல்யும் எல்லாம் multiply பண்ணா trapezium கடிச்சிரும் okay that's all